ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முடக்கத்தான் கீரை தோசை பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்கிறேன். முடக்கத்தான் கீரை பார்த்தீங்களா, இது வந்து பார்க்கறதுக்கு வேப்பலை இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. இதை வந்து வாங்கி நல்லா அது காம்பு மாதிரி தண்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நல்லா நாலு தடவை அலசி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருக்குது, இலையை மட்டும் எடுத்து நல்லா நாலு தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு எடுத்து வச்சுங்க, சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நாலு சின்ன வெங்காயம், சின்ன ஆனியன் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறனால ஒரு அஞ்சாறு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் ஓரளவு பெருசாக இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க. நான் வந்து நாலு தோசைக்கு அளவானது எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். சின்ன வெங்காயம், மிளகு, ஒரு கால் ஸ்பூன் மிளகு, கால் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துட்டுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி, இந்த கீரையை வறுத்து அரைக்கிறோம் இல்லையா அதுக்கு உண்டான உப்பு. இதை என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஆயில் விட்டு மிளகு, ஜீரகம், வெங்காயம், இஞ்சி எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கணும். வறுத்துக்கணும், லைட்டாக வறுத்துட்டா போதும். வறுத்துட்டு இந்த அந்த வாணலியை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கணும். கீரையை வந்து அந்த வாணலி ஹீட் இருக்கு இல்லையா அதில் வறுத்துட்டாலே போதும். எல்லாத்தையும் வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சி நம்ம தோசை மாவில் கலந்து தோசை வாத்துக்க வேண்டிதான். இந்த முடக்கத்தான் கீரை வந்து நம்ம கிடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அது வந்து சரியாக போகும். உடம்பு வலி இருந்தால் சரியாக போகும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படிவா இல்லையா. அதனால் நம்ம வரத்துக்கு முன்னாடி நம்ம உடம்பு சரியில்லாமல் படுத்ததுக்கப்புறம் மெடிசின்லாம் சாப்பிட்டு அது சைட் எஃபெக்ட் ஆகி இன்னொரு ஒரு டிசீஸை உண்டு பண்ணுறதுக்கு பதிலாக, நம்ம முன்னாடி காலத்தில் வந்து இந்த மாதிரியெல்லாம் இயற்கையாக கிடைக்கக்கூடியதோட வாங்கி அதை சாப்பிட்டு அதை சார்ந்து வாழ்ந்ததுனால இந்த மாதிரி இப்போ பாருங்கள் எல்லாருக்கும் சுகர், பிபி, யாரப்பார் சின்ன குழந்தைகள்லேருந்து சுகர் வந்திருக்கு அப்படிங்கிற, அதனால் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிறத வாங்கி நம்ம அப்பப்போ சாப்பிட்டுக்கணும். கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதெல்லாம் நான் வறுத்து அரைச்சி கொண்டு வந்து தோசை எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதை நம்ம எப்படி வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகு, ஜீரகம் ரெண்டையும் போட்டுக்கணும். லைட்டாக பொறிட்டும் இதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொஞ்சம் ஆனியனை இதில் போட்டுக்கலாம். இஞ்சி தொண்டையும் போட்டுக்கலாம். லேசாக ரொம்ப வறுத்து அந்த மாதிரி பண்ணணுங்கிறது நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். வச்சு இப்போ நம்ம கீரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கணும். முடக்கத்தான் இலை கீரை இதை போட்டுட்டு நான் என்ன பண்ணேன், இதை ரொம்ப இது பண்ண வேண்டியதில்லை, ஹீட் இருக்கு தேவையில்லை, அதனால் அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே இதை போய் சுருங்கிடும், டக்குன்னு சுருங்கிட்டு பாருங்க. நம்ம நாலு தோசைக்கு உண்டானது இவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ தோசை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க கீரையை. நான் ஒரு பிடிச்ச பிடி கீரை எடுத்துருக்கேன். இதை வறுத்த உடனே ரொம்ப ஸ்மால் குவாலிட்டி ஆகிடுத்து. இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சின்னு வரலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்து மாவோட கலந்தாச்சு, இந்த கலரில் இருக்குது. இதில் உங்களுக்கு சின்ன டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்த கீரை அரைக்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து ஜலம் விட்டுக்க வேண்டாம். ஜலம் விட்டு நம்ம அரைச்சோம்னா இதில் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நீர் தூக்கும் மாவு, அதனால் மாவையே கொஞ்சம் ஒரு அரை கரண்டி அதில் சேர்த்து அரைச்சி கொண்டு அதில் கலந்துக்குவோம். இப்போ வந்து கல் ஹீட் ஆகிடுத்து. இப்போ நம்ம தோசை அதெல்லாம் ரெகுலர் தோசை மாதிரி தான் இது. நம்ம எடுத்து ஒரு கரண்டி விட்டு இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ண வேண்டாம். அதில் உள்ள நீங்கள் பார்த்தாலே தெரியும், அதில் உள்ளே கோட்டிங்னா நம்ம தோசை பண்ணும்போது அப்படியே ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது கீரல் விழுந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகிறது. அதனால் இந்த இரும்பு தோசைக்கல் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அயன் ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு, எந்த கெடுதலும் பண்ணாது. அதனால் நம்ம பழமையை விரும்பலாம், அது எல்லாத்துலேயும் நல்லது இருக்குது. அதனால் அயன் தோசைக்கல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தோசை வறுத்துண்டாச்சு, ஆயில் விட்டுக்கலாம். நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க. தோசைக்கு கொஞ்சம் ஆயில் விட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தோசை ரெடி ஆகிடுத்து. அதுக்கு வந்து நான் கிரவுண்ட் சட்னி, நிலக்கடலை சட்னி அரைச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த சட்னி வேணால், உங்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி தேங்காய் சட்னி எதுவோ ரெகுலர் தோசைக்கு பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. சும்மா செம டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். இப்போ இந்த மிளகு ஜீரக வாசனை, இஞ்சி வாசனை இதெல்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவும் பிடிக்காமல் அந்த மாதிரி கசப்பாக அந்த மாதிரி எதுவும் இல்லை.
சாப்பிட்டு பாருங்கள். முடக்கத்தான் கீரை இலை தோசை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. சாப்பிட்டுட்டு உங்களுடைய கமெண்ட்டை அவசியம் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.